தப்பு பண்ணிட்டேன். ஸ்ருதி கல்யாணத்துக்கு இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட கேட்பேன்? சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. இதை பத்தி பிரியா கிட்ட பேசணும். அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் புக்கு. கொஞ்சம் கேப் விட கூடாதா? இந்த இல்ல, நீ சும்மாதான் பாத்துட்டு இருந்த. இந்த மாதிரி காபி போடு, உங்களால மட்டும் தான் முடியும். ஏய், நானே உங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டத தான் இது. உடனே ஓவரா பேசுவா. இப்படி காபி போட்டு கொடுத்தே அண்ணனை காலி பண்ணிட்டீங்கல. உங்க அண்ணனுக்கு காபியே பிடிக்காது, கசக்குதுன்னு சொல்வாரு. டீ தான் குடிப்பாரு. ஒரு முறையாவது குடிக்க சொல்லுங்க, அப்புறம் டீயவே மறந்துடுவாரு. உங்க அண்ணன் தானே, மறந்துட்டாலும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொதுவா ஹஸ்பண்ட்ஸ்க்கு பிடிச்சதெல்லாம் வைஃபுக்கு பிடிக்காது, வைஃபுக்கு பிடிச்சதெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. இது ஒரு தியரி. அப்படி இருந்தாதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீயே நினைச்சு பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் எல்லாத்துலயும் இருந்தா போர் அடிச்சிடாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, உங்க அண்ணனுக்கு இந்த சோகமான படம், மெலோ டிராமா, லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்கும். எனக்கு ஃபீல் குட் மூவிஸ், ஹாப்பி ஜாலி அப்படி. அவருக்கு கிரிக்கெட், எனக்கு ஃபுட்பால். அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ், எனக்கு வீடு. இப்படி நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீ ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் சடனா லவ்வர்ஸ் ஆயிடுறாங்க. பொதுவாவே பொண்ணுங்களுக்கு இப்படிப்பட்ட பார்ட்னர் தான் தேவைப்படுது. கரெக்ட் தான், ஆனா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தா கண்டிப்பா கொஞ்சமாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்பதான் வண்டி ஓட்ட முடியும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் தான். ஆமா, நீ யாராச்சும் லவ் பண்றியா? ஐயே சிச்சே, ஐயே அதுக்கே முகம் இப்படி போகுது. லவ் பண்றியான்னு சாதாரணமா தான் கேட்டேன். உன்னோட படிப்பு, கரியர் தெளிவா தான் இருக்கு. தப்பு இல்ல, சரிதான். நானும் உன்ன மாதிரிதான் இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே வேலை கிடைச்சிருச்சு. நல்ல சாலரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரீடம். ஒரு மாதிரி ஜாலியான லைஃப் தான் அது. ஆனா எங்க அம்மாவுக்கு அப்ப இருந்தே எனக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னே இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இவ்வளவு ஜாலியா இருக்கும் கல்யாணம், புது ஆளுங்க, புது வீடு. எப்படி இருக்க போறோம்? நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா நம்மளாம் யோசிக்கிறோம், அப்படிலாம் எதுவும் ஆகாது. எப்படியாச்சும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது இதுன்னு எக்கச்சக்க டிராமா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் உனக்கே தெரியும், உங்க அண்ணன் மாதிரி ஒரு ஆளு என் லைஃப் எப்படி இருக்கும்னு நான் பயந்துருப்பேன்னு நினைச்சு பாரு.